வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்றைக்கி வந்துட்டு நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பொன்னியம்மன் மேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல காமராஜர் வீதியில் தான் இன்றைக்கி நான் வளம் வந்துட்டு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து கலைஞர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கலைத்துறையை சேர்ந்தவங்க, சினிமா துறையை சேர்ந்தவங்களுக்கு தான் அதிக அளவு ரசிகர்கள், ரசிகர் மன்றங்கள், ரசிகர் ரசிகைகள் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு சமையல் கலைஞருக்கும் வந்துட்டு ஒரு கூட்டம் இருக்குது ரசிக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே பெருமையாக இருக்குங்க. அதுக்கு முழுக்க முழுக்க இந்த உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப் நிகழ்ச்சி தான் காரணம். இந்த நிகழ்ச்சி இந்த அளவுக்கு வெற்றி பெறுறதுக்கு காரணம் கூட நீங்கள் மட்டும்தாங்க. ஏன்னா நீங்கள் தான் இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்த்து நிறைய குறைகளை சொல்லி எங்களை இன்னுமே அதிக அளவு ஊக்கப்படுத்துறீங்க. இந்த எல்லா புகழுமே உங்களுக்கு தான் சேரும். இன்றைக்கி வந்து அந்த வகையில் ஒரு ரசிகையோட வீட்டுக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். அவங்க தான் ரீனா அப்படின்னு சொல்லிட்டு. ரீனா வந்து பார்த்திங்கன்னா இந்த பொன்னியம்மன் போட்டாச்சுன்னா திக்கா இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட் வரும். பட் யூஷுவலா பால் கறிக்கு தேங்காய் பால் ஊத்தி தான் பண்ணுவாங்க. பால் ஊத்துவாங்க, வெங்காயம் கொஞ்சம் வதங்கின அப்புறம் பச்சை மிளகாய். ஓகே, இவ்வளவு தூரம் வதங்கினா போதுமா வெங்காயம்? அது பச்சை மிளகாய் கொஞ்சம் அந்த காரம் தான், பச்சை மிளகாய் காரம் தான், வேற எந்த மசாலா தூளும் இல்லை. வேற மிளகாய் தூள்லாம் போட்டிங்கன்னா அந்த பால் கறி வந்துட்டு நிறம் மாறி குழம்பு கலர்ல வந்துடும். ஸோ அதனால அவங்க வந்துட்டு கிரீன் சில்லி வந்துட்டு ஸ்பைசிக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் நீங்கள் பெப்பர் பவுடர் போட்டால் கூட கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ பால் நீரை மாறாமல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி இங்கே பச்சை மிளகாய் வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க. தக்காளி போட்டு. ரீனா, வீட்டில் பசங்க இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, பசங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க? ஒருத்தன் ஃபோர்த்து படிக்கான், இன்னொருத்தன் சின்னவன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்க. பசங்களுக்கு என்ன சாப்பாடு ஜெனரலாக கட்டி கொடுப்பீங்க ஸ்கூலில் போகிறதுக்கு? டிஃபன் பாக்ஸுக்கு நார்மலாக கேரட் சாதம், கீரை சாதம் அந்த மாதிரி தான். கீரை சாதம் அந்த மாதிரி தான். டெய்லி வெரைட்டி ரைஸ்? ஆமாம், டெய்லி வெரைட்டி ரைஸ். நாலு வயசு நாலாவது படிக்கிறதுன்னு சொன்னீங்களா ஒரு குழந்தை, அதுவும் நீங்க தான் கலப்பணுமா? அவங்களே கலப்ப மாட்டாங்களா? அவன் இப்ப கொஞ்ச நாள் அவனே குளிச்சு கலந்து டெஸ்ட் பண்ணிடுறான். ஜென்ரலா பேரண்ட்ஸ் வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்களை வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு நம்மளே பிராக்டிஸ் பண்ணணும். சின்ன வயசு ஸ்கூல்ல எப்படி டீச்சர்ஸ் எஜுகேஷன் டீச் பண்றாங்களோ அதே மாதிரி பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு நீங்க கத்துக் கொடுக்கணும்.
தக்காளி போட்டு வதங்கின அப்புறம் வெண்டைக்காய் சேர்த்துக்கணும். ஓகே. இது நீங்கள் இப்படி போட்டு செய்யும்போதே பசங்க பதறி அடிச்சு ஓடுற டிஷ் இது உங்கள் வீட்டில். இது என்ன எனக்கு வரவே வேணாங்க, சாப்பாடே வேணாம். மீன் குழம்பு வச்சேன்னா புளிக்குழம்பு, மீன் குழம்பு, மீன் குழம்பு பிடிக்கவே பிடிக்காது, சுத்தமாக ரெண்டு பேர் சாட மாட்டாங்க, பதறி அடிச்சு ஓடிடுவாங்க. மீன் குழம்பா எனக்கு வேண்டாம், இன்னைக்கு வேண்டாம், நான் பாஸ்டிங். பக்கத்து வீட்டு ஆண்டிக்கிட்ட போயிடுவாங்க, பக்கத்து வீட்டு அவங்க வீட்டில் என்ன குழம்பு வச்சு. ஓகே சூப்பர். ஏன் மீன் குழம்புனா அந்த அளவுக்கு மோசமாக இருப்பீங்களா அரினா? மீனுனாவே சாப்பிட மாட்டாங்க யார் பண்ணாலும் சரி. ஓகே, பட் ஆக்சுவலாக வெரி குட் ஃபார் ஹெல்த். சீ ஃபுட்டுன்றது நம்ம வந்துட்டு கண்டிப்பாக எல்லோரும் எடுத்துக்கணும். மட்டன் சிக்கனை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டு சீ ஃபுட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வந்துட்டு உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும், தேவையற்ற கொலஸ்ட்ரால்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணலாம். இப்போ உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். உப்பு போட போகிறீங்களா? ஆமாம். வெண்டைக்காய் வந்து அந்த கொல கொலன்னு இருக்கிறது போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வைக்கணும். நீ தண்ணி பிடிக்கவா? வேணாம். வெண்டைக்காய் நல்லா வேகணுமா? ரொம்ப இல்லை, மீடியமாக. ஓகே ஓகே, ஏன்னா வெண்டைக்காய் பச்சையாகவே சாப்பிட்லாம் இல்லையா? அதான் மீடியமாக ஒரு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம். வெரி குட் ஃபார் பிரெயினோட ஆக்டிவிட்டீஸுக்கு வந்துட்டு ரொம்ப உகந்த ஒரு பொருள். இது வெண்டைக்காய், அப்புறம் நான் போடுறேன் தேங்காய், தேங்காய் ஜீரகம் அரைச்ச விழுது. சின்ன ஜீரகம் போட்டு அரைச்சுன்னு சொன்னீங்கல்ல? ஆமாம். கொஞ்சமாக போடணுமா? எவ்வளோ போடணும்? கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன், நம்ம வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி. இந்த மாதிரி பச்சை மிளகா கூட முழுசாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகும் வதங்கும் பொழுது. அந்த தேங்காவோடைய ஜீரகம் சேர்த்து அரைச்சதுனால அந்த ஃப்ளேவர் நல்லா இப்போ வந்து நல்ல ஒரு சத்தான வெண்டைக்காய் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க, காரம் இருக்காது. ஆமா, பின்ன வயித்துக்கு புண்ணுக்கு அதுக்கெல்லாம். ஆமா, தேங்காய் ஜென்ரலாவே வந்துட்டு குடல் புண்ணு இருக்கிறவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா தேங்காய் பால் நிறைய சாப்பிடலாம். தேங்காவில் இருக்கிற கொழுப்பு வந்துட்டு உடல்ல இருக்கிற இதை வந்து சுத்திகரிக்கக்கூடிய கொழுப்பு தவிர்த்து கெட்ட கொழுப்பு கிடையாது. அதனாலதான் நம்ம வந்துட்டு தேங்காய் பால், இளநி இதெல்லாம் நம்ம சில பேர் சொல்லுவாங்க இந்த எல்டி சாப்பிடாத கோல்டா இருக்கும் அப்படின்வாங்க. பொட்டாசியமுங்க அது, அந்த பொட்டாசியம் அந்த வாட்டர் அது அது சாப்பிட்றதுனாலலாம் கோல்டு வர வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி சில பேர் தெரியாம அந்த மாதிரி சொல்லுவாங்க. இளநி வந்து உடல் உஷ்ணத்தை வந்து தணிக்கிறதுக்காக குடிக்கணும். அதுவும் வந்து இளநி வந்து கண்ட நேரத்துலலாம் குடிக்கக்கூடாது, வெயில் வந்துட்டு ரேசா வரதுக்கு முன்னாடியே சாப்பிடணும். நல்ல உச்சி வெயிலில் போய்ட்டு இளநி சாப்பிடக்கூடாது, பாடி டெம்பரேச்சர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிவிடும். உங்களுக்கு ஸோ அந்த ஒரு இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணி எந்த நேரத்தில் எதை சாப்பிடணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதோடைய பலன்கள் முழுமையாக நம்மளால் வந்துட்டு அனுபவிக்க முடியும். பால்கறி ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சா? ஓகே சூப்பர். ரீனாவோட ரீனா சமைச்ச வெண்டைக்காய் பால்கறி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஃப்ளேவராக இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குன்றது இப்போ பார்த்துடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கு அரினா. பால் கறி குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க, ஸ்பைசி இல்லாமல் நல்லா இருக்கு. கொஞ்சம் அவியலோடைய அந்த ஜீரகம் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனால அந்த அவியலோடைய டச்சு வந்துட்டு மசாலாவில் இருக்கு. வெண்டைக்காய் பால் கறி. தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய், எண்ணெய், கறிவேப்பிலை, தக்காளி, வெங்காயம், கடுகு, உளுந்தம்பருப்பு, பச்சை மிளகாய், உப்பு, தேங்காய் மற்றும் சீரகம் சேர்த்து அரைத்த விழுது. செய்முறை: வாணலியில் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கறிவேப்பிலை சேர்த்து வதக்கவும். பின்பு வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நன்கு வதக்கவும். வெங்காயம் நன்கு வதங்கியவுடன் தக்காளி, வெண்டைக்காய் சேர்த்து வெண்டைக்காயில் உள்ள பிசுபிசுப்பு போகும் வரை வதக்கவும். இதோடு தேங்காய் மற்றும் சீரகம் சேர்த்து அரைத்து வைத்துள்ள விழுது சிறிதளவு தண்ணீர் மற்றும் உப்பு சேர்த்து வேகவிடவும். சிறிதளவு கொதி வந்தவுடன் அடுப்பை அணைத்து விடவும். இப்போது வெண்டைக்காய் பால் கறி தயார். ரொம்பவே நல்லா இருக்கு. ரீனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் வெண்டைக்காய் பால் கறின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணி கொடுத்தாங்க. குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. சில பேருக்கு வெண்டைக்காய் வந்துட்டு குழ குழன்னு இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. இவங்க வந்துட்டு வெண்டைக்காய் நல்லா வதக்கிட்டு இந்த குழ குழப்பு தன்மையே தெரியாத அளவுக்கு அதை வந்துட்டு திறமையாக ரெடி பண்ணியிருக்காங்க.
ஓகே ரீனா, நீங்கள் வந்துட்டு எனக்காக வெண்டைக்காய் பால் கறி பண்ணி கொடுத்தீங்க. என்ன விட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு என்ன வர வைக்கீங்களே, என்ன வாங்கி வச்சிருக்கீங்க, என்ன பண்ணுறது? நீங்கள் வருவீங்கன்னு தெரிஞ்சு கடம்பா, அதுக்கு கடம்பா, ஆமாம் கடம்பா மீன், கணவாய் கடம்பாய் மீன், ஆமாம் குட், ஓகே வாங்கி வச்சுருக்கேன். அதில் நீங்கள் எங்களுக்கு ஏதாவது டிஷ் பண்ணி கொடுங்க. இப்போ வந்துட்டு காரைக்குடி ஸ்டைலில் வந்துட்டு காரைக்குடி கடம்பா ரோஸ்ட் பண்ண போகிறேன். அந்த காரைக்குடி கடம்பா ரோஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கடம்பா மீனாக வேணும், அப்புறம் வந்துட்டு டொமேட்டோ ஆனியன், க்ரீன் சில்லி, கருவேப்பிலை, ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள், உப்பு,
பேனில் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? காரைக்குடி கடம்பா ரோஸ்ட்டு வந்துட்டு ரெடியாக இருக்குது. ஹரினா, எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்கிறத சொல்லணும். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி பண்ணதில்லை. ஓகே ரீனா, இந்த காரைக்குடி கடம்பா ரோஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறீங்க. சுடப்போகுது. ஃபுல்லாக சாப்பிட்டு பாருங்க, ஃபுல்லாக சாப்பிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு. ரொம்ப நல்லாயிருக்கு மேடம், ரொம்ப சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. காரைக்குடி கடம்பா வறுவல். தேவையான பொருட்கள்: கடம்பா மீன், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், தனியாத்தூள், உப்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, கல்பாசி, கிராம்பு, சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா தூள், எண்ணெய், தேங்காய்பால். செய்முறை: வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் ஆகியவற்றை நறுக்கி வைத்துக் கொள்ளவும். வாணலியில் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் சோம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி, ஏலக்காய், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் ஆகியவற்றை சேர்த்து வதக்கவும். வெங்காயம் நன்கு வதங்கியவுடன் இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி சேர்த்து வதக்கவும். பின்பு மஞ்சள் தூள், உப்பு மற்றும் கடம்பா மீனை சேர்த்து வதக்கவும். சிறிது நேரத்தில் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், தேங்காய்பால் ஆகியவற்றை சேர்த்து கலந்து சிறிது நேரத்திற்கு கொதிக்க விடவும். இப்போது காரைக்குடி கடம்பா வறுவல் தயார். உங்களுக்கு சந்தோஷமா இப்போ வீடு தேடி வந்து நீங்க ஆசைப்பட்டதை அடைஞ்சிட்டீங்களா? ஓகே, என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? உங்களுக்கு இவங்க வந்து உங்க கூட வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லேன். புதியுகத்தின் வழியா எல்லாருக்குமே எல்லாருக்குமே தேங்க் பண்றீங்க. ஓகே, ரீனா வந்துட்டு ரொம்பவே ஆசைப்பட்டாங்க அவங்க வீட்டுக்கு வந்துட்டு சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரீனாவோடைய ஆசையை வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைவேற்றி வச்சோம். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கும் நாங்கள் தேடி வர காலங்கள் வெகு தொலைவில் இல்லை. நாளைக்கு நான் வரக்கூடிய வீடு உங்கள் வீடாக கூட இருக்கலாம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் வேறு ஒரு ரசிகையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவி.